இந்த பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கறத தாண்டி இதை இலவசமா நீங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இதை வந்து இலவசமா கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலர்கம்பத்தை ஏன் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்கம் கிட்ட இருந்து இந்த கலைக்கு வந்து என்ன மாதிரியான அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு, இனிமே என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? பல கலைகள் இருக்கு, இந்த கலையெல்லாம் தாண்டி மல்லர்கம்பத்துக்கே உரியதான ஒரு தனிச்சிறப்புன்னா என்ன சொல்லுங்க? மெயின் மக்கள் அவங்க தான் வந்து பண்ணணும், அவங்களுக்கு தான் வந்து அந்த காசு செலவு பண்ணணும், அவங்களுக்கு தான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணுன்ற ஒரு நிலைமை இருக்குக்குள்ளே அந்த அடித்தட்டு மக்கள்னு ஒரு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த விளையாட்டாக அதுக்கு போனால் நிறையா செலவாகும் அப்படின்னு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேடம், இந்த கலையை வந்து பெண்கள் கற்றுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் முன் வரலை. நார்த் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட உருவாகி இருந்தாலும் இதை உருவாக்கி இதை டெவலப் பண்ணது வளர்த்ததெல்லாம் நாங்கள் தான். உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இந்த விளையாட்டு கற்றுக்கிறது மூலிமா கிடைக்கும். அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு எல்லோரும் முன் வந்தால் இந்த கலை வந்து நல்லபடியாக அடுத்த தலைமுறைக்கு இது வந்து சேருன்றதில் ஒரு நம்பிக்கை. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய அறிமுகம் எங்களுக்காக? என்னுடைய பெயர் வந்து S.Prakash. நான் வந்து ரயில்வே பாதுகாப்பு படையில் தலைமை காவலராக சதன் ரயில்வே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மல்லர்கம்ப விளையாட்டை வந்து நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மிஸ்டர் உலகதுரை எங்கள் ஐயாவுடைய மாஸ்டருடைய பேர். ஸோ அவர்கிட்ட இருந்து நாங்கள் வந்து இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு இந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த மல்லர்கம்ப வீர விளையாட்டை வந்து நான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் இலவசமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த மல்லர்கம்பம் இந்த கலையை வந்து நீங்கள் எப்போ கற்றுக்க ஆரம்பித்தீங்க, மாணவர்களுக்கு எப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தீங்க? இந்த மல்லர்கம்ப விளையாட்டை வந்து நான் வந்து என்னுடைய கல்லூரி பருவத்தில் 2001 2004 வரைக்கும் நான் வந்து விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் நான் படிக்கும்போது என்னுடைய ஆசான் துரை ஐயா அவர்கிட்ட தான் நான் இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் 2005 அந்த ஆண்டு காலத்தில் வந்து நான் வந்து ரயில்வே பாதுகாப்பு படையில் வந்து அரசு பணியில் நான் சேர்ந்து சென்னை மாவட்டத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்த இடத்துல இந்த விளையாட்டை வந்து என்னோட போகக்கூடாது, அடுத்த தலைமுறையும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணேன், இந்த சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வந்து 2007 இந்த விளையாட்டை வந்து நான் வந்து இலவசமாக பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த விளைவாக பசங்க வந்து கொஞ்சமாக வந்து இதனுடைய கேமை பார்த்துட்டு இங்கே வந்து கற்றுக்க ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு இந்திய அளவில் வந்து ஒரு நல்ல மல்லர்கம்ப பயிற்சி மையத்தில் எங்களுடைய பயிற்சி மையம் ஒன்று இருக்குதுன்றதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போது இந்த பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி இதை இலவசமாக நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இதை வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மல்லர்கம்பத்தை ஏன் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மேடம், விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் மக்கள் அவங்க தான் வந்து பண்ணணும், அவங்களுக்கு தான் வந்து அந்த காசு செலவு பண்ணணும், அவங்களுக்கு தான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணுன்ற ஒரு நிலைமை இருக்குக்குள்ளே அந்த அடித்தட்டு மக்கள்னு ஒரு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த விளையாட்டாக அதுக்கு போனால் நிறையா செலவாகும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு நிலையில் இருக்கக்குள்ளே நம்மளுக்கு அந்த மக்களுக்கு வந்து அந்த ஏழ்மையான பிள்ளைங்களுக்கு வந்து இந்த விளையாட்டை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இலவசமாக அப்படின்னா கூட தான் பசங்க வந்து அந்த மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து கற்றுக்குவாங்க. அதேமாதிரி இந்த விளையாட்டுக்கும் வந்து அந்த பிள்ளைங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஈடு கொடுக்குறாங்க. ஸோ அதனால்
நான் வந்து இலவசமாக கற்றுக்கிட்டேன் எங்கள் ஐயா கிட்டேருந்து. அதனால் இந்த விளையாட்டை வந்து நான் வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நான் வந்து இந்த விளையாட்டை வந்து நான் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறேன். இந்த மல்லர் கம்பம் அப்படிங்கிற கலையுடைய வரலாறு எங்களுக்காக சொல்லுங்கள். அதாவது மேடம், மல்லர் கம்பம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரியமான வீர விளையாட்டில் இந்த விளையாட்டும் ஒரு விளையாட்டு. எவ்வளோ வீர விளையாட்டு நம்ம தமிழர்கள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க, அதில் ஒரு விளையாட்டு தான் இந்த மல்லர் கம்பம். அதாவது உடலை வலுவாக்கி முறுக்கேற்றக்கூடிய மல்யுத்தமும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இந்த யோகாசனமும் இரண்டும் கலந்தது தான் இந்த மல்லர் கம்ப வீர விளையாட்டு. இது பண்டைய காலத்தில் வந்து சோழர்கள் வந்து மல்யுத்த வீரர்கள் வந்து தன்னுடைய உடம்பை வந்து வலுப்படுத்தி கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் இந்த மல்லர் கம்பம். காலப்போக்கில் இந்த மல்லர் கம்பம் வந்து கொஞ்சமாக வந்து மறைஞ்செடுத்து அந்த காலத்தில் வந்து இருந்த மற்ற மன்னர்கள்லாம் வந்து மல்யுத்த வீரர்கள் வந்து தன் உடம்பை வந்து திடப்படுத்துறதுக்காக ஆரம்பித்த ஒரு பயிற்சி தான் இந்த மல்லர்கம்ப விளையாட்டு. இது வந்து இப்போ அப்படியே காலம் மருவி 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 வடநாட்டில் வட இந்தியாவில் வந்து இந்த மல்லர்கம்ப வீர விளையாட்டை வந்து நல்லாவே அவங்க வந்து டெவலப் பண்ணி இதை ஒரு விளையாட்டாக அதை வந்து பாவித்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சு இன்றைக்கி இந்த விளையாட்டை வந்து அவங்க வந்து அரசு விழாக்களில் மற்ற எல்லா போட்டி விழாக்களிலும் இதை ஒரு செயல் விளக்கமாக செஞ்சு இன்றளவும் வந்து அவங்க வந்து பாரம்பரியமாக இந்த விளையாட்டை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து தெரிய வர காலத்திலேருந்து சரி என்ன எது அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தா ஒரு காலத்தில் நம்மளோட இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற பல்லவமன் இவங்களுடைய அந்த கோயிலில் இருக்கிற அந்த கல்வெட்டு அந்த சிற்பங்கள்லேருந்து தான் இந்த கலை வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கு அப்படின்றத நாங்கள் வந்து சொன்னோம். ஆனால் அவங்க நார்த் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட உருவாகி இருந்தாலும் இதை உருவாக்கி இதை டெவலப் பண்ணது வளர்த்ததெல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம தமிழருடைய பாரம்பரியமான இந்த வீர விளையாட்டை சரி நம்ம தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த விளையாட்டை வந்து நான் வந்து இலவசமாக இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மல்லர் கம்பத்துடைய சிறப்பம்சம் என்ன, தனி சிறப்பு என்னென்னா பல கலைகள் இருக்குது, இந்த கலையெல்லாம் தாண்டி மல்லர் கம்பத்துக்கே உரியதான ஒரு தனிச்சிறப்பு நான் என்ன சொல்லுவேன். மல்லர் கம்பம் அப்படின்னாலே மேடம் நம்ம வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கோம். எல்லா விளையாட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளையாட்டுக்கு ஒரு ஒரு தனிச்சிறப்பு இருக்கும், ஒரு ஒரு பாகத்தை வந்து நம்ம வந்து திடப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு அமைஞ்சிருக்கோம். பட் மல்லர் கம்பம் பார்த்திங்கன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் வந்து வலுப்பெறும். அதான் எந்த ஒரு உடல் உறுப்பும் இது வந்து வேலை செய்யாது அது வந்து வேலை செய்யாதுன்னு எல்லா உடல் உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லர்கம்பம் தான். எல்லா விளையாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேசிக்ஸ் இருக்கும், இப்படி தான் ஃபஸ்ட்டு போகணும் இப்படி தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மல்லர்கம்பத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டுக்கும் கற்றுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு முதல்நிலை ஒரு வீரரை வந்து நம்ம வந்து இந்த விளையாட்டுலேருந்து உருவாக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடல் வலிமை மன வலிமை ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இந்த விளையாட்டு கற்றுக்கிறது மூலிமா கிடைக்கும். இப்போ வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில விளையாட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தனிங் மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. சில விளையாட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும்தான் இருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ ஸ்ட்ரென்த்தும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரெண்டும் ஒன்று சேர இருக்கிறது தான் இந்த மல்லர்கம்ப விளையாட்டு. இதனுடைய தனிச்சிறப்பை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஒரு உடல் உபாதைகளும் இல்லாமல் சரீரத்தை வந்து ஒரு ஒழுங்காக ஒரு கட்டமைப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த மல்லர்கம்ப விளையாட்டு வந்து உதவி பண்ணுறது. அதேமாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து பார்த்தா ஆள் வந்து சின்ன பையன் மாரி தான் தெரியும், ஆனால் அவனுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அதே சமயத்தில் ஸ்ட்ரென்த்து இருக்கும். அது ரெண்டு தான் அந்த மல்லர்கம்பத்தோடைய சிறப்பு அம்சமாக இருக்குது. இப்போது இந்த கலையை வந்து இளைஞர்கள் குறிப்பாக வந்து பெண்கள் இதை கற்றுக்கும் பொழுது அவங்களுக்கு ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குதுல்ல? ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேடம் இந்த கலையை வந்து பெண்கள் கற்றுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் முன் வரலை. ஏன்னா இந்த விளையாட்டில் வந்து நிறைய வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி பெண்கள்லாம் வந்து உணர்ந்தாங்க. அதனால் யாரும் வந்து இந்த விளையாட்டை கற்றுக்க வரலை. அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதை பண்ணாக்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடம்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து பேசி தான் நாங்கள் வந்து இந்த விளையாட்டு உள்ள அவங்கள வந்து நாங்கள் நுழைச்சினோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சிறப்பாகவே தமிழ்நாட்டில் வந்து இந்த விளையாட்டை வந்து நல்லாவே வந்து பயிற்சி பெற்று நிறையவே வந்து தேசிய அளவில் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. அதனால் பெண்களுடைய முக்கியத்துவம் இந்த விளையாட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது.
உங்கள் பேர்? பிரியதர்ஷினி. எத்தனை நாளாக இந்த கலையை கற்றுக்குறீங்க? நான் இப்போ 10 இயர்ஸாக இந்த கேம் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ராகதிவ்யா 5 இயர்ஸ். லத்திகா 6 இயர்ஸ். தனுஷா 4 இயர்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்குன்னு இது இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும் போது பாடி வைஸ் இது ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மென்சுரேஷன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா யோகா ப்ளஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் அதுதான் இந்த கேமு. இதில் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கிறதால மோஸ்ட்லி அந்த சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். கேர்ள்ஸ்க்கான இது மெயின் ஒரு இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மென்டலி வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கலாம். எந்த ஒரு ராங் வேலையும் போகாமல் கான்சன்ட்ரேஷன், எஜுகேஷனில் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். குட்டி பசங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த சின்ன வயசில் எங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க. அவங்க அந்த ஃப்ளெக்சிபிள் வைஸ் சரி இன்ட்ரெஸ்ட் வைஸும் அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதால சீக்கிரமாக பிக்கப் பண்ணிப்பாங்க அவங்க. நாங்கள் இங்கே ஒன்ஸ் இந்த இதில் ஃபீல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த பெயின், அந்த கஷ்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. செய்யும் போது எங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஏன்னா இந்த கேமில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதால அது ஒரு இது எங்களுக்கு தெரியாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெகுலராக ஃபிட்டாக இருக்கிறதால தான் எங்களுக்கு அந்த டைமில் வந்து பெயின் தெரியாது. செய்யும் போது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. எங்களுக்கு இது வந்து பெற்றோர்களுக்கு எந்த அளவில் பயம் இருக்குது இந்த கலையை கற்றுக்க? எல்லா பெற்றோர்களுக்கும் தான் பிள்ளை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே சமயத்தில் வந்து சேஃபாக வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லா பெற்றோர்கள் மனசுலையும் இருக்கும். ஆனால் எல்லோரும் பெற்றோர்கள் பார்க்கக்குள்ளே இந்த விளையாட்டை பார்த்த உடனே ஐயோ இந்த விளையாட்டை பார்த்தோன்னே ஐயோ இவ்வளோ பயமாக இருக்குது, அங்கேருந்து கரணம் பண்ணுறாங்களே, ஏதோ அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து ஒரு சின்னதாக தயக்கம் இருக்கும். அதேமாரி சில பெற்றோர்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து என் பிள்ளைங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன் வராங்க. அப்படி வர அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதில் இருக்கிற அந்த சாதக பாதகத்தை உணர்ந்து அவங்க வந்து இந்த கலையை கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த வித ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் அவங்க வந்து நீட்டாக பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு மற்ற பெற்றோர்களும் பரவாயில்ல அந்த பிள்ளைங்களாம் நல்லா செய்கிறாங்களே அப்போ நம்ம பிள்ளைங்களையும் வந்து நம்ம அதில் சேர்த்து விடலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த கலையை கற்றுக்கிறதுக்காக வராங்க மேடம். இப்போது இந்த கலையானது கலையை வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கான முக்கியத்துவம் சொல்லியிருந்தீங்க. இதே போல் இந்த கலையை வந்து பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? இது வந்து தமிழர்களுடைய பாரம்பரியமான எவ்வளையோ கலைகள் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அழிஞ்சிட்டு வருது. அதில் இந்த கலையை வந்து நம்ம அழியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இலவசமாக இந்த பயிற்சி மையத்தை நாங்கள் ஆரம்பித்து இவ்வளோ காலமாக நாங்கள் நடத்திட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலைகள் வந்து தமிழருடைய கலைகள் வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்னா வளர்ந்து வர இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கலைகளை வந்து கற்றுக்கணும், அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு எல்லோரும் முன் வந்தால் இந்த கலை வந்து நல்லபடியாக அடுத்த தலைமுறைக்கு இது வந்து சேருன்றதில் ஒரு நம்பிக்கை. உங்கள் பேர்? அசோக். நான் ஒரு 10 இயர்ஸாக இங்கே பண்ணிட்டுருக்கேன். இப்போது இந்த கலையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன? சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா எல்லா கலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரே வழியில் தான் போகிறமா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்த உடனே யோகாவும் கொஞ்சம் சொல்லித்தருவோம், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஜிம்னாஸ்டிக்ஸும் சொல்லித்தருவோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபிட்னஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணுவோம். ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் டைவர்ஸாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் இதுக்கப்புறம் போனாலுமே பெனிஃபிட் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சின்ன பசங்களை எடுத்தோன்னே நாங்கள் வந்து ஏற சொல்ல மாட்டோம், இல்லை புதுசாக யாராவது வந்தாங்கனாலும் அவங்கள வந்து நாங்கள் ஏற சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து பேசிக்காக எல்லாமே பண்ணுவோம். அப்புறம் நாங்கள் நிறையா போல்ஸ் வந்து வேறு வேறு சைஸில் வச்சுருப்போம். ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சின்ன சின்ன போலில் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே உயரான பயம் பேசிக்கலாக சொல்லணும்னா, அதனால் அவங்களுக்கு சின்ன சின்ன போலில் அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கீழே கிரவுண்டில் சின்ன சின்ன யோகாசனம் என்னென்ன கன்ஃபார்மாக ஏறணும்னா அவங்களுக்கு நல்லா பவர் தேவைப்படும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் போகிறது ரொம்ப முக்கியம். அதனால் கீழே அவங்கள மனதளவுலையும் உடலளவுலையும் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்கள ஸ்லோவாக இருப்போம். இது வந்து எல்லாருக்குமே இப்போ பார்க்குறவங்களுக்கும் தெரியும், இது வந்து ஒரு பார்க்கவே ஒரு யூனிக்காக இருக்கும். பார்த்தோன்னே வந்து என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க யாருக்குமே மோஸ்ட்லி இது தெரியாது. நானும் அதே மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஆனால் இந்த ஸ்போர்ட் வந்து எங்கள் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக அது பார்த்தோன்னே அது புதுசாக இருக்கே, ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸும் பண்ணுறாங்க யோகாவும் பண்ணுறாங்க, ஸ்லோவாகவும் இல்லாமல் கேம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, அந்த ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் ஸ்டார்ட் பண்ணுது.
இப்போ அரசாங்கத்துக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து இந்த கலைக்கு வந்து என்ன மாதிரியான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு, இனிமே என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் இந்த விளையாட்டு வந்து கடந்த 30 வருடமாக வந்து இந்த விளையாட்டை வந்து தமிழ்நாட்டில் வந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த விளையாட்டுக்கு வந்து கடந்த 2 வருடமாக வந்து தமிழக அரசு வந்து ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எச்ஜிஎஃப்ஐ மேட்சுக்கு வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பேருதவியாக இருந்தது இந்த மாணவர்களுக்கு. அதனால் நாங்கள் கடந்த ஒரு 10 வருட காலமாக வந்து இந்த எச்ஜிஎஃப்ஐ மேட்சுக்கு வந்து நாங்கள் போகாமல் இருந்தோம். இப்போ கடந்த 2 வருடமாக வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு செவி சாய்த்து இந்த விளையாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்ததுனால மாணவர்களும் வந்து நல்ல திறம்பட வந்து அந்த தேசிய அளவில் போட்டியில் கலந்துக்கிட்டு இந்திய அளவில் வந்து வெண்கலப் பதக்கம் வந்து 2 வருஷமாகவும் வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாடு வசந்தான் இருக்குது. இப்போ இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மல்லர்கம்ப விளையாட்டில் வந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல வந்து கடந்த 2 வருடமாக வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்காக வந்து அந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஊக்கத்தொகையாக வந்து தலா ஒரு மாணவர்களுக்கு 1,00,000 ரூபாய் வந்து பரிசுத்தொகையும் அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா மேலும் இந்த விளையாட்டு வந்து விளையாட்டு வீரர்கள் வேலைவாய்ப்பில் வந்து இந்த விளையாட்டை வந்து இன்னும் வந்து அங்கீகரிக்கலை. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த விளையாட்டை சேர்த்தாங்க அப்படின்னா இந்த விளையாட்டு இன்னும் மற்ற விளையாட்டு போல் தமிழ்நாட்டில் வந்து நல்ல டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா இது தமிழர்களுடைய பாரம்பரியான வீர விளையாட்டு. இந்த விளையாட்டை வந்து நம்ம அரசாங்கம் வந்து இந்த வேலைவாய்ப்பில் கோட்டாவில் சேர்த்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் அந்த விளையாட்டு வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். ஏன்னா இந்திய அளவில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த விளையாட்டுக்கு வந்து மத்திய அரசு பணியில் குரூப் சி கேட்டகரியில் வந்து இந்த 2021 அப்புறம் நடக்கிற எல்லா மேட்ச்லேயும் வந்து தங்கம் வெள்ளி வெண்கலம் இது 3 பரிசு வாங்குகிற மாணவர்களுக்கு வந்து குரூப் சி கேட்டகரியில் வந்து மத்திய அரசாங்க பணியில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறதா அரசாணை வந்திருக்கு. அதையே நம்மளும் வந்து தமிழக அரசும் மற்ற விளையாட்டுக்கு தர மாதிரி நம்ம அரசும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த விளையாட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், எல்லாருக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் செய்கிறோம். சரிங்க சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு துறையில் இருக்கீங்க, உங்கள் துறை ரீதியாக இந்த கலையை வந்து வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான துணையாக நிற்கிறாங்க அவங்க? ஓகே, என்ன நான் வந்து நான் சார்ந்த என்னுடைய துறை வந்து ரயில்வே பாதுகாப்பு படை. ரயில்வே பாதுகாப்பு படை சதன் ரயில்வேயில் நான் வந்து தலைமை காவலராக இப்போ பணி செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய டியூட்டி என்னுடைய பணி நேரம் போக ஓய்வு நேரங்களில் தான் நான் இந்த விளையாட்டை வந்து இந்த மாணவர்களுக்கு நான் வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டு. இந்த விளையாட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா இருக்குன்றதுனால எங்கள் ஆர்பிஎஃப் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள்லாம் வந்து இந்த மல்லர்கம்ப விளையாட்டை வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்றதுனால இந்த ஆர்பிஎஃப் அதிகாரிகள் சதன் ரயில்வே எல்லோரும் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சப்போர்ட்னால என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து இந்த பிள்ளைங்களை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து இந்த ஆர்பிஎஃப் பரேடு கிரவுண்டில் வந்து நாங்கள் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் இதை நாங்கள் அடுத்த லெவலுக்கு இந்த விளையாட்டை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வயது வரம்பு இருக்குது? எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம், எந்த வயசு வரைக்கும் கற்றுக்கலாம்? இந்த கலையை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு அப்படின்றது மாதிரி யாரும் வந்து நிர்ணயிக்கலை. இப்போ நம்ம கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் அதாவது குறைந்தபட்சம் 3 வயதுலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 40 வயது மதிக்கத்தக்கவர் வந்து நம்ம இதை வந்து பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அதனால் இந்த விளையாட்டுக்கு வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயதுலேருந்து ஒரு 20 வயதுக்குள்ளாக இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த போட்டிகள் அந்த மாதிரி வந்து விஷயத்தில் வந்து பங்கு பெறலாம். மற்றபடி சின்ன பசங்களோ இல்லை அதோட வயசு முதிர்ந்தவங்களோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து போட்டியில் வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து சிறப்பாக செய்ய முடியாது. பட் வந்து அவங்க வந்து தன் உடலை வந்து வலுப்படுத்தி வைத்துக்கொள்வதற்காக இந்த விளையாட்டை வந்து நம்ம வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் இதை வந்து நம்ம பயிற்சி எடுக்கலாம் அப்படின்றதுல என்னுடைய கருத்து. இப்போது இந்த கலைகள் இப்போ மல்லர்கம்பத்தில் எத்தனை மாதிரியான வகைகள் இருக்குது? மல்லர்கம்பம் அப்படின்னா போட்டியில் பார்த்திங்கன்னா மேடம் ஃபிக்ஸ்டு மல்லர்கம்ப், ஹேங்கிங் மல்லர்கம்ப், ரோப் மல்லர்கம்ப் இந்த 3 வகையான மல்லர்கம்பம் தான் நான் வந்து போட்டியில் வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஃபிக்ஸ்டு மால்கம் வந்து தரையில் வந்து ஒரு 2 feet பள்ளனூண்டி அதில் வந்து நட்டுருப்பாங்க. அதில் ஏறி பசங்கள் வந்து யோகாசனம் ஜிம்னாஸ்டிக் மற்ற இதெல்லாம் வந்து பயிற்சி கொள்வாங்க. அதே போல் தொங்கு கம்பம் அப்படின்றது வந்து ஒரு 7 feet இந்த உடன் போல் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் ஏறி அதே ஆசனாஸ் யோகா எல்லாமே நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி கயிறு மல்லர் கம்பம், கயிறு மல்லர் கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தான் வந்து மாணவிகள் தான் பண்ணுவாங்க. என்ன மாணவர்கள் அந்த நடுக்கம்பத்தில் அதாவது ஃபிக்ஸ்டு மல்லக்கம்பில் பண்ணாங்களோ அதே வந்து இந்த கயிறு மல்லக்கம்பில் வந்து பெண் பிள்ளைங்கள் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய போட்டி விதிகள். இந்த 3 வகையான மல்லக்கம்பம் தான் வந்து போட்டிகளில் வந்து நம்ம இருக்குது. இப்போது இந்த மல்லக்கம்பம் கற்றுக்கும் பொழுது உணவு கட்டுப்பாடு அவசியமா? இந்த மல்லக்கம்பத்தை பொறுத்த வரைக்கும் கூட உணவு கட்டுப்பாடுலாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து என்ன வந்து நம்மளுக்கு தேவையான சாப்பாடு சாப்பிடணுமோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான சாப்பாடு அதை சாப்பிட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மல்லக்கம்பத்தை வந்து நம்ம கற்றுக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு கிடைக்குங்க. மன உறுதி தான் இந்த விளையாட்டு கற்றுக்கிறதுக்கு. மனசு வந்து நம்மளுக்கு வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம இதை கற்றுக்கணும்னு நினச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க மேடம். எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாகவும் உங்களையும் உங்களுடைய மாணவர்களையும் மாணவிகளையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து உங்களுடைய கலை அந்த இலவசமாக நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியதை வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையாக இருக்குது. வல்லுவம் வலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நன்றி மேடம். எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் தொலைக்காட்சிக்கு ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கருத்திடுங்க கடத்துங்க.